ஜெர்மன் பிரதமர் ஓலஃப் ஸ்கால்ஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. அதிகரித்து வரும் கொரோனா பரவலை எதிர்கொள்ள உடனடி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் செயல்பட குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்று தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை பதிலளிக்கிறார். தமிழ்நாட்டில் இரவு நேர ஊரடங்கு இன்று முதல் அமல். பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் 50% பேர் மட்டுமே அனுமதி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றுமா இந்திய அணி? முக்கியமான கட்டத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி.